புனித மார்க் எழுதின செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 45 முதல் 52 வரை. இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4 காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது.